வணக்கம், நான் ரேகா, எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல இருந்து. இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் பிசினஸ்ல ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு கேட்டோம்னா, நாம அனுப்புற மெயிலுக்கு ரிப்ளை எதுவும் வர்றது இல்லைங்கிறது தாங்க. பொதுவா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா அதுக்கான இடம் பொருள் லேபிள் பார்த்துதான் பேசணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க வியாபாரத்திலையும் ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க மெயில பேசுறப்பையும் சில யுக்திகளை கடைபிடிச்சாதான் நாம பிடிச்ச கடைக்கு வாடகை கொடுக்க முடியும். வாங்க இன்னைக்கு டாபிக்ல போலாம். எப்படி ஒரு தவறான நேரத்துல மிக சரியான தகவல்களை பரிமாறினா கூட அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியுதோ, அதே மாதிரி தாங்க பிசினஸ்லயும் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க சரியான நேரத்துல மெயில் பண்ணீங்கன்னா போதும், உங்க காட்டுல மழைதான். உதாரணமா வியாபாரிகளுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே அவங்க போன்லயே மெயில் பாக்ஸ ஓபன் பண்ணி இன்னைக்கு என்னென்ன மெயில் வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்றத பழக்கமா வச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க மெயிலை செக் பண்ணிட்டு ஆபீஸ் போற வரைக்கும் அந்த மெயில் சம்பந்தமா என்ன ரிப்ளை பண்ணலாம், என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க அனுப்புற மெயில் அடுத்த நாட்டுல இருக்கிற பையருக்கு காலையில போய் சேர்ற மாதிரி இருந்தா உங்க மெயில் அவங்க மனசுல பதிஞ்சிடும், பதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இந்த டாக்டிக்ஸ நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க மெயிலுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும், நல்ல ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி, கற்றலினும் புரிதல் நன்று. எக்ஸ்போர்ட் கத்துக்கிட்டா போதுமா, அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துலதான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேக்குறது, ஒண்ணுமே புரியலை.